பரிவாரங்களுடன் சென்று ரணிலை எச்சரித்த பசில் தக்க பதிலடி கொடுத்த ரணில். அமைச்சரவையில் எரிபொருள் வெளியேற்றம் தொடர்பில் தீர்மானம், அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். முல்லைத்தீவு காவல்துறையினரால் அச்சுறுத்தப்பட்ட ஊடகவியலாளர். அத்தியாவசிய பொருட்களின் விலையில் ஏற்படும் மிகப்பெரிய அதிகரிப்பு. 9 மாகாணங்களுக்கும் நேரடி வெளிநாட்டு முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆராயுங்கள் வெளியான தகவல். ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சில தினங்களுக்கு முன்னர் தனது ஆதரவாளர்களுடன் சந்தித்த பசில் 21வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டாம் என எச்சரித்துள்ளார். இதன்போது இருவருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த வாக்குவாதத்தின் போது இந்த சண்டித்தனங்களை அரசு தலைவரான அண்ணனுடன் வைத்துக் கொள்ளுமாறு தெரிவித்து பசிலை திருப்பி அனுப்பியதாக தெரிய வருகின்றது. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரான பசுல் ராஜபக்சே தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதற்கமைய இன்றைய தினம் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்வதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதென குறிப்பிடப்படுகின்றது. அமைச்சரவையில் எரிபொருள் வெளியேற்றம் தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டதாக உண்மைக்கு புறம்பான செய்திகள் பரப்பப்படுவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழில் எரிபொருள் வெளியேற்றம் தொடர்பில் செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அமைச்சரவை அந்தஸ்துள்ள கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவை எமது பிராந்திய செய்தியாளர் தொடர்பு கொண்டு இது தொடர்பில் வினாவியுள்ளார். இதற்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமைச்சரவையில் பெட்ரோல் வெளியேற்றம் தொடர்பில் தீர்மானங்கள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தை அறிக்கையிடுவதற்காக சென்றிருந்த ஊடகவியலாளர் காவல்துறையினரால் அச்சுறுத்தப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் பொது மக்களின் காணிகளில் அமைந்துள்ள கோட்டாபய கடற்படை கப்பல் என்னும் கடற்படை முகாமிற்கு காணிகளை நிரந்தரமாக சுவீகரிப்பதற்கு நில அளவை திணைக்களத்தினரால் இன்று மேற்கொள்ளப்பட்ட முயற்சியை எதிர்த்து காணி உரிமையாளர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் போராட்டம் மேற்கொண்டிருந்தனர். இந்த செய்தி அறிக்கையிடுவதற்காக சென்றிருந்த ஊடகவியலாளர் கணபதி பிள்ளைக்குமணனின் கடமைக்கு முல்லைத்தீவு காவல்துறையினர் மற்றும் புலனாய்வாளர்களால் இடையூறு மேற்கொள்ளப்பட்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 மாதங்களில் 1 கிலோகிராம் அரிசி 500 ரூபாவுக்கும் அதிகமாக விற்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பருப்பு 1 கிலோகிராம் 1000 ரூபாவை தாண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசாத்த நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டுமாறு தெரிவித்துள்ளார். சீமெந்து 1 மூட்டை 4000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் என அவர் கூறியுள்ளார். எரிபொருளின் விலை மீண்டும் அதிகரிக்கப்படவுள்ளதாக தகவல்கள் கிடைக்கின்றன. இதற்கு மேலாக விரைவில் மின்கட்டண அதிகரிக்கப்படவுள்ளது என அவர் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை மீட்பதற்காக குறைநிரப்பு யோசனையை பிரதமர் சமர்ப்பித்துள்ள போதும் எதிர்வரும் 3 வாரங்களுக்கு நாட்டு மக்கள் பாரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும் என கூறியிருப்பது தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் இந்த கேள்வியை இன்று நாடாளுமன்றில் எழுப்பியுள்ளார். ஆட்சியாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட தவறுகளால் பொது மக்கள் கஷ்டங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். எனினும் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க அரசியல்வாதிகள் தயாராக இல்லை என நிர்மலநாதன் குறிப்பிட்டுள்ளார். மாகாணங்களையும் அபிவிருத்தி செய்யும் முகமாக அந்தந்த மாகாணங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து நேரடியாக நிதிகளை வழங்கி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பரிவாரங்களுடன் சென்று ரணிலை எச்சரித்த பசில் தக்க பதிலடி கொடுத்த ரணில். அமைச்சரவையில் எரிபொருள் வெளியேற்றம் தொடர்பில் தீர்மானம், அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். முல்லைத்தீவு காவல்துறையினரால் அச்சுறுத்தப்பட்ட ஊடகவியலாளர். அத்தியாவசிய பொருட்களின் விலையில் ஏற்பட்ட